மரம் இறைவன் தந்த அருட்கொடை. ஆம், இதன் வேர் முதல் உச்சி வரை மனிதனுக்கு பல வகைகளில் பயன் தருகிறது. சுலபமாக சொன்னால், உண்ண உணவு முதல் இலைப்பார நிழல் வரை மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் பல வகைகளில் பயன் தருகிறது மரம். இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இவ்வாறாக காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம் என்ற மகாகவியின் வரிகளை சாத்தியமாக்கி வருகிறார் இந்த மரங்களின் மனிதன். யார் இந்த மரங்களின் மனிதன்? கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து யோகநாதன், ஓர் சுற்றுச்சூழல் ஆர்வலர். பேருந்து நடத்துனராக பணிபுரியும் இவருக்கு இயற்கையின் மீதும் மரங்களின் மீதும் தீராத காதல். இதனால் கடந்த 30 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் மரங்களை சொந்த செலவில் நட்டுள்ளார். இதற்காக தனது சம்பளத்தில் 40% விதைகள் மற்றும் மரக்கன்றுகளை வாங்குவதற்காக செலவு செய்கிறார். இது மட்டுமல்லாது தனது பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு இலவச மரக்கன்றுகளை வழங்கி அதை அவர்களது வீட்டில் வளர்க்கும்படி கோரிக்கை விடுக்கிறார். மற்றும் 3000-க்கும் அதிகமான பள்ளி கல்லூரிகளில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளார். இவரின் இயற்கை ஆர்வத்தை கண்ட அமெரிக்காவில் வசிக்கும் தமிழர் ஒருவர் தனது சொந்த செலவில் கோவையில் 2 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்துள்ளார். அந்த இடத்தில் மரம் சூழலியல் நடுவம் என்ற அமைப்பை நிறுவி ஆர்வத்துடன் வருபவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகளை வழங்கி வருகிறார் யோகநாதன். இவரின் சேவைக்கு சான்றாக முன்னாள் துணை அதிபர் ஹமீத் அன்சாரியிடமிருந்து எக்கோ வாரியர் விருதும் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் சேவை வீரர் ரியல் ஹீரோ உள்ளிட்ட 1000-க்கும் மேற்பட்ட விருதுகளை மாரிமுத்து பெற்றுள்ளார். இது மட்டுமல்லாது பிரதமர் மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டி வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வந்து வாழ்த்து சொன்ன என்னுடைய பணியை பாராட்டி வாழ்த்து சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. பல வகையில் இக்கட்டான சூழலில் தான் இந்த பணிகளை செய்ய வேண்டியிருக்கு. பாராட்டியது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு எதிர்ப்பாக எங்கெல்லாம் செயல்கள் நடக்கிறதோ அதையெல்லாம் கண்டுபிடித்து கடுமையான தண்டனையும் சட்டமும் நிறைவேற்றினால் இந்த தேசத்திற்கு செய்கிற மிகப்பெரிய அற்புதமான பணியாக இந்த சுற்றுச்சூழலுக்கு அழிவுக்கு ஏற்படுகிற வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கு சட்டமும் தண்டனை நிறைவேற்றினால் இந்த தேசமும் நல்லா இருக்கும், வரக்கூடிய சந்ததிகளும் நல்லா நன்றாக